தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ கற்பூரவள்ளி டீ தயாரிக்க போகிறோம். அதுக்கு 150 பால் எடுத்து 150 தண்ணீர் கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி 1/2 இன்ச் அளவு எடுத்து தோல் நீக்கி எடுத்துருக்கோம். ஏலக்காய் 2, கற்பூரவள்ளி இலைகள் 2, கருப்பட்டி 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இல்லைன்னா பனங்கற்கண்டும் சேர்க்கலாம். பனங்கற்கண்டு இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கும் போது நமக்கு சளி இருமல் ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியேற்றும். டீத்தூள் 2 டீஸ்பூன். 2 ஏலக்காய்களை தோல் உரிச்சிட்டு விதைகளோடு போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுக்கும்போது டீயோட மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காயை லேசாக தட்டிட்டு அதுலேயே இஞ்சியும் சேர்த்து தட்டிடணும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டினா போதும். பால் அடுப்பில் வச்சுருக்கோம். 2 டீஸ்பூன் டீ பவுடர். ஏலக்காய் இஞ்சி தட்டியது. இதில் 2 கற்பூரவள்ளி இலைகளை கிள்ளி போடணும். இதை மிதமான தீயில் வச்சு கொதிக்க விடணும். டீ 1 நிமிஷம் மிதமான தீயிலையேவும் கொதிக்க விட்டுருக்கோம். கடைசியாக கருப்பட்டி 2 டீஸ்பூன் சேர்க்கணும். கருப்பட்டி இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் லேசாக கொதிக்க விடணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். மழை நாளில் எடுத்துக்கக்கூடிய இந்த இதமான டீ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.